time. அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் பாஸ்கரன். போன பதிவில் எந்த மாவட்டம் சொல்லியிருந்தேன், நான் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் சீகாரி அப்படின்ற கிராமத்தில் சிலம்பம் கற்றுக் கொடுத்துருக்கோம். போன முறை வந்து நம்ம மாணவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், கொம்பில் வந்து இத்தனை கிளாஸ் பண்ணிட்டுருக்கீங்களே, எப்போ சிலம்பம் கற்று சொல்லியிருக்கீங்க? சிலம்பம் சுற்றுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கொம்புக்கு 1008 கதைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆனால் அதையும் அவரே சொன்னார், என்னென்னு எங்களுக்கு வந்து 3 வட்டம் போட்டாங்க, கொம்பு குத்து சுத்த விட்டாங்க, மற்றபடி எதுவுமே சொல்லலையே. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் தான், நாங்கள் சிலம்பம் சுற்றுறதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும். 3 மாதம் வரைக்கும் தரைப்பாடமும் சிலம்பத்தை பற்றிய உள்ளுணர்வுல தமிழனுடைய பாரம்பரிய கலை இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான கதைகளை தான் சொல்லுவாங்க. அது இல்லாத குரு ஆசானுடைய உறவுகளை பற்றி சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் போக போக நம்ம இந்த காலநிலையில் பார்ப்போம். இப்போது மறுபடியும் நாம் வந்து இந்த பானாதடியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சிலம்பத்தை இந்த வீடியோவிலையும் இந்த பானாதடியை, அதாவது வந்து ஒவ்வொரு பாடங்களை நாம் வெளியிடும் போதும் அதிலிருந்து சில கேள்விகளுக்கு நாங்கள் பதிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல தான் போன முறை வந்து இந்த பானாதடியை எந்தெந்த வகையில் பிடிக்கலாம், அதாவது வந்து கொடுக்குறவன் மேலேருந்து கொடுப்போம், பிடிக்கிறவன் கையிலேருந்து பிடிப்பான், இது ஒன்று. அதுக்கடுத்து ஒரு முனை விட்டு 2, அதுக்கப்புறம் அடியில் பிடிச்சி 3 இப்படி சொல்லணும், சரியா? அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சரி மேல் பிடிக்க சொல்ல எப்படி அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே வந்து அடிக்கொம்பு பிடிக்க சொல்ல வலது கை கீழே இருக்கும், இடது கை மேலே இருக்கும். இதுதான் தாங்குகிற கை, தாங்கி பிடிக்க வலுவான கை நமது வலது கை. இப்போ பார்த்தீங்கன்னா வலது கை வந்து எப்போவுமே கீழே இருக்கும், இதுதான் தாங்கக்கூடிய கை. அதுக்கு மேலே லெஃப்ட் கை ஒரு சப்போர்ட். அதே போல் இங்கே ஒரு முறை பிடிச்சாலும் வலது கை கீழே, லெஃப்ட் கை சப்போர்ட். இங்கே பிடிச்சாலும் வலது கை வலது கைக்கு நேராக இங்கே பிடிக்கும், இடது கை இடது கைக்கு நேராக இங்கே பிடிக்கும். இதுதான் ஒரு. அதே போல் நாம் பாடம் பண்ண சொல்ல இடது கை ஏறும் இறங்கும், ஆனால் வலது கை அதே இடத்துல தான் இருக்கும், சரிங்களா? இடது கை எவ்வளோ நேரம் பண்ணலாம். இப்போது அடிக்கு சொல்ல கைகள் உருகி அடிக்கலாம், இந்த கை இப்படி போகும், இந்த கை இப்படி போகும். ஆனால் வலது கை மேலேயோ இடது கை கீழவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சரிங்களா? இது பாடத்தில் வர்றது. அதே போல் வலது கை கீழே பிடிச்சின்னா இது கீழே தான் போகும், மேலே அடிக்கலாம், கீழே அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். ஆக மொத்தத்தில் இன்னும் சாஞ்சிடலாம்.